ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கு அதுக்குள்ளார அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க பையன் காரை விட்டு வெளியில கிடக்குறான் அவங்க அப்பா மகனே எங்கடா இருக்க அப்பா பயப்படாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே கார் வெடிச்சு அப்பாவும் அம்மாவும் அந்த சின்ன பையன் கண்ணு முன்னாடி இறந்து போறாங்க இந்த பையனுக்கும் மூஞ்சில தீக்காயம் ஏற்பட்டுருது அது மூஞ்சிலேயே தலும்பாவும் மாறிடுது ஸ்கூல்ல இருக்க பசங்களா இந்த பையனை ரொம்பவே கிண்டல் பண்ணுவாங்க யாருக்குமே இந்த பையனை பிடிக்காது அதனால இந்த பையன் அவங்க அப்பாவோட போட்டோவை பார்த்து எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல யாருக்குமே என்ன பிடிக்க மாட்டேங்குது நீங்க நீங்க இருக்க இடத்துக்கு நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான் இந்த சின்ன பையன் தான் இந்த படத்தோட ஹீரோ அப்படியே இருபது வருஷம் ஆயிடுது இருபது வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ரெண்டு காமெடி ரவுடிய காட்டுறானுங்க இவனுங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு கேட்க இன்னொருத்த ஒரு வீடு தனியா இருக்கு இருபது ரூம் இருக்கு எதுக்கு இருக்குன்னு தெரியாது அந்த வீட்ல ஒரே ஒருத்தன் தான் இருக்கா அவனுக்குன்னு சொந்த பந்தம் யாருமே கிடையாது அவங்க அம்மாவும் அப்பாவும் சின்ன வயசுலயே கார் ஆக்சிடென்ட்ல இருந்து போயிட்டாங்க அதனால நாம அவனை கடத்தி அவனோட இடத்த நாம எழுதி வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் சொல்றான் லாங் ஷாட்டுக்கு போனா இப்போதான் தெரியுது இவனுங்க ஆல்ரெடி ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கானுங்க இவங்க ஏன் ஜெயிலுக்குள்ள வந்தானுங்க அப்படின்னா கவரிங் நகையை எடுத்துக்கிட்டு அதை கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கானுங்க என்ன சார் நாங்க கஷ்டப்பட்டு ஒரு வீட்டில் இறங்கி திருடுனா வெறும் கவரிங் நகையா இருக்கு ஒழுங்கா ஓனர் மேல கேஸை போடுங்க அப்படின்னு சொல்ல யார்ரா அவனுங்க கிறுக்கானுங்க கவரிங் நகையை கூட விடாம திருடிட்டு வந்துருக்கானுங்களே அப்படின்னு போலீஸ் இவனுங்கள பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டுருது அப்படியே கட் பண்ணா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க இந்த பையனுக்கு கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு இந்த பையன் சுத்தி இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயும் ஒரு கதை சொல்றான் அந்த கதை என்னன்னா நாம பிறக்குறப்பவே நம்ம கூட ரெண்டு ஏஞ்சல்ஸும் வந்துருவாங்க ஒன்னு பேரு ரைட்டு இன்னொன்னு பேரு லெஃப்ட் இந்த ரெண்டு பேரும் நாம பண்ற நல்லது கெட்டதா கணக்கு போட்டு வச்சிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு கணக்கு போட சொல்லி தரது இவங்களோட மாஸ்டர் இவங்க எல்லாருக்குமே ஒரு ஹெட் இருக்காரு அவர் தான் சென்டர் இந்த சென்டர் எப்டின்னா கிட்டத்தட்ட நம்ம காலேஜ்ல இருக்கு ஹச்ஓடி மாதிரி இருக்கிற எல்லா ரைட் லெஃப்ட்டுக்கும் பாட எடுக்கிற மாஸ்டருக்கும் ஹெட் இவர்தான் இவருக்கு மேல காடு இருக்காங்க இந்த சென்டர் கையில ஒரு பபுள்ஸ் வச்சிருக்காங்க இருப்பாரு அதை ஊதும் போது அது வெடிஞ்சிருச்சு அப்படின்னா பெரிய அழிவே ஏற்படும் அப்படின்னு இந்த பையன் கதை சொல்லிக்கிட்டு இருக்க சுத்தி இருக்க எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க ஹீரோவுக்கு இந்த பையன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த பையனும் ஒரு அனாதை ஹீரோவும் ஒரு அனாதை அப்படின்றதுனால இந்த பையன் மேல ஹீரோவுக்கு ஒரு தனி பாசமே இருக்கும் அதே ஹாஸ்பிடல்ல இருக்க ஹீரோயின் மேல ஹீரோவுக்கு ஒரு காதல் இருக்கும் ஹீரோ இந்த ஹாஸ்பிடல் வரும்போதெல்லாம் மூஞ்சில மாஸ்க் போட்டுக்கிட்டே தான் இருப்பாரு இது வரைக்கும் ஃபேஸ் ரிவைவல் பண்ணதே கிடையாது அந்த சின்ன பையனும் ஒரு ட்ராயிங் வரைஞ்சி நீங்க இப்படிதானே இருப்பீங்க அப்படின்னு கேப்பான் அதுக்கு ஹீரோவும் நான் இதை விட அழகா இருப்பேனே அப்படின்னு சொல்லுவாரு ஒரு நாள் அந்த சின்ன பையன் உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்டிங்க போட்டு ஹீரோ பக்கத்துல வரும்போது மாஸ்க் கழட்டி விட்டுருவான் இப்ப ஹீரோவோட மூஞ்சி ரொம்பவே வியடா இருக்கும் இத பார்த்து பயந்து அந்த சின்ன பையன் ஓடி ஒளிஞ்சிருவான் இப்ப ஹீரோவும் தனியா உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவோட கணத்துல கிஸ் பண்ணி சமாதானம் பண்ணி வைப்பாங்க ஒரு நாள் ஹீரோ ஹீரோயின் கிட்ட தன்னோட காதல சொல்றப்ப ஹீரோயின் என்னால உன் கூட சேர்ந்து வாழலாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல சோகமான ஹீரோ ஹீரோ நாம இதுக்கு மேல வாழ்ந்து வேஸ்ட் தான் சின்ன பையனுக்கும் நம்மள பிடிக்கல இந்த பொண்ணுக்கும் நம்மள பிடிக்கல இந்த உலகத்துல யாருக்குமே என்னை பிடிக்கல அதனால நான் சாகப் போறேன் எட்டு மணி வரைக்கும் உனக்கு டைம் அதுக்குள்ள நீ ஏதாச்சும் சொல்லு இல்லன்னா நான் இறந்து போயிருவேன் அப்படின்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஹீரோயினுக்கு அனுப்பி வச்சுட்டு எட்டு அஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு ஆனா ஹீரோயின் கால் பண்ணாததுனால தூக்கு போட்டுருவாரு ஹீரோ இவரு சாகப் போறப்ப திடீர்னு ஹீரோயின் கால் பண்ணுவாங்க அதனால தூக்கு கையில பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துருவாரு கீழே விழுந்த அவரு வேகமா போய் போன் எடுத்தா போன் எடுத்து பார்க்க முடியாது ஏன்னா இவர் ஆல்ரெடி செத்து போயிட்டாரு இப்போ ஹீரோவோட கண்ணு முன்னாடி அந்த லெஃப்ட் ரைட் ஏஞ்சல்ஸ் வராங்க வந்த அவங்கள பார்த்து ஹீரோ பயந்து பயந்தவோட அந்த லெஃப்ட் ரைட் ஏஞ்சல்ஸும் நாங்க நீ பிறந்ததுல இருந்து உன் கூட தான் இருக்கும் நீ செத்து போனதுனால நாங்க உன்னோட கண்ணுக்கு தெரியறோம் இந்த லெஃப்ட் இருக்கானே இவன் நீ பண்ற நல்லது எல்லாத்தையும் நோட் பண்ணுவான் நான் நீ பண்ற கெட்டது எல்லாத்தையும் நோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே ஆரம்பத்துல இன்னைக்கு ஒருத்தனை கடத்தி அவனோட இடத்தெல்லாம் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லுவானுங்க ஏன் ரெண்டு காமெடி ரவுடிகள் அவனுங்க நேராக ஹீரோட வீட்டுக்கு தான் வரானுங்க வந்த அவனுங்க செத்து போன ஹீரோவோட உடம்புல மயக்கம் மருந்து அடிச்சு கடத்திட்டு போயிருவானுங்க இப்ப போன் எடுக்காததுனால ஹீரோயின் நேரம் ஹீரோ வீட்டுக்கு வந்து பாப்பாங்க ஹீரோ அங்க இருக்க மாட்டாரு அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருவாங்க அப்படியே கட் பண்ணா லெஃப்ட் ரைட்டோட மாஸ்டர் இருக்காரு அவரு வந்து ஏண்டா என்னடா பண்ணி வச்சீங்க அந்த பையனுக்கு இப்ப சாகர ஏஜே கிடையாது நீங்க தப்பா உயிரை எடுத்துட்டீங்க நீங்க சீக்கிரமா அந்த பையனோட உடம்ப கண்டுபிடிச்சி உயிரை திரும்ப அதுக்குள்ளேயே அனுப்பி வச்சிருங்க இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அது வரைக்கும் தற்காலிகமா நான் ஒரு டெட் பாடி தரேன் அதுக்குள்ள அந்த பையனை அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு இப்போ ஹீரோ லெப்ட் ரைட்டோட உதவியால இன்னொரு பாடிக்குள்ள போயிடுறாரு ஒரு நாள் தான் டைம் இருக்கு அதுக்குள்ள ஹீரோவோட பாடியை கண்டுபிடிச்சு ஹீரோ உடம்புக்குள்ள அனுப்பி ஆகணும் அதனால இப்ப லெஃப்ட் ரைட் ஹீரோ இவங்க மூணு பேரும் ஹீரோவோட வீட்ல இருக்கிற சிசிடிவி கேமராவ பாக்குறாங்க அதுல ஹீரோவை கடத்திட்டு போன ஆளோட மூஞ்சி தெளிவா தெரியுது அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வந்தது ஹீரோயின் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணது எல்லா விஷயத்தையுமே ஹீரோ பாத்துறாரு அதுக்கப்புறமா கடத்திட்டு போனவன் அவனோட ஃபோனையும் வீட்லயே விட்டுட்டு போயிருக்கான் அந்த போன் எடுத்து ஹீரோவோட நம்பருக்கு கால் பண்ணா இப்ப கடத்தனமே போன் எடுத்து பேசுறான் இப்ப ஹீரோ அவங்கிட்ட உங்களோட போனு கீழே கடந்தது எப்ப வாங்கிக்கிறீங்கன்னு கேட்க அதுக்கு அந்த கடத்தனவனும் நாளைக்கு காலில வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அப்படியே கட் பண்ணா கடத்திக்கிட்டு வந்தாங்களே ஹீரோவோட பாடிய அவனுங்க ஹீரோவை எழுப்ப ட்ரை பண்றாங்க ஆனா எழுப்ப முடியல என்னடான்னு பார்த்தா ஆல்ரெடி ஹீரோ செத்து போயிட்டாரு இந்த விஷயத்தை தெரிஞ்ச ஒருத்தர் இன்னொருத்தங்கிட்ட என்னடா செத்து போயிட்டான் அப்படின்னு கேட்க ஆமா நான் அப்பவே பார்த்தேன் மூச்சே இல்ல அது மட்டும் இல்லாம அவனோட வீட்டுல தூக்கு போட்டதுக்கான எல்லா அடையாளம் கிழம இருந்தது நான் போதையில இருந்ததுனால எனக்கு ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்றான் அதுக்கு இன்னொருத்தனும் நீ எப்படா போதையான நாம தான் சரக்கே அடிக்கலி அப்படின்னு கேக்க நீ பிஸ்கட் குடுத்தீல அந்த பிஸ்கட்ட சாப்பிட்டதுக்கே நான் போதை ஆயிட்டேன் எங்க வாங்கினா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றான் போமான இன்னொருத்த டாக்டரை கூப்பிட்டு எப்படி செத்தான் அப்படின்னு கேக்க அதுக்கு அந்த டாக்டரும் இவன் தூக்கு போட்டுலாம் சாவ கிடையாது என்னன்னு தெரியல திடீர்னு மூச்சு நின்னு போயிருச்சு அப்படின்னு சொல்ல அங்க இருந்த ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறானுங்க அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நாளைக்கு காலையில ஹாஸ்பிட்டல்ல மாறின ஒருத்தர் இருக்கான் கிட்ட இந்த பாடியை குடுத்துட்டா

ஊருக்குள்ள இல்லையா அதனால நீ என்னோட ஆனந்த கிடையாது எதுக்குடா போய் சொல்றா அப்படின்னு அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல அந்த சின்ன பையனை பாக்குறதுக்காக வராரு ஆனா அந்த பையன் இறந்து போயிட்டான் இதனால அவர் அழுதுகிட்டே ஒரு ஓரமா நிக்க அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின் நீ அழுவும் போதே தெரியுது நீ தான் ஆனந்த் அப்படின்னு எனக்காக நீ பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணிருக்கிறியா சரி பரவாயில்ல இந்த பையன் செத்து ரொம்ப நாள் ஆச்சு அத சொல்றதுக்காக உங்ககிட்ட ட்ரை பண்ண உன்னோட போன் நாட்ரிச்சு வெளிய இருந்தது உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்காக தான் நான் உன்னோட வீட்டுக்கு வந்தேன் நானும்

பைத்தியம் தப்பிச்சிருச்சு அதனால எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக இந்த ரவுடிங்க ரெண்டு பேரும் நாம வேற டெட் பாடி வச்சிருக்கோம் ஏதாவது பிரச்சனை ஆயிர போது நாம நேரா நாமளே மார்ச்சுரிக்கு போயிடலாம் அப்படின்னு ஹீரோவோட உடம்ப தள்ளிக்கிட்டு போனா நேரா போய் அந்த நாலு பைத்தியம் இருக்கு இல்லையா அதுங்க கட்டியே இவனுங்க மாட்டிக்கிறானுங்க அந்த நாலு பைத்தியங்களும் இந்த ரெண்டு காமெடி ரவுடிகளை பயங்கரமா வச்சு செய்யறானுங்க ஒரு கட்டத்துல அந்த நாலு பைத்தியமும் சேர்ந்து அந்த ஃப்ளோரையே வெடிக்க வச்சிருது இதுல அந்த ஹீரோவோட உடம்பு எரிஞ்சு போயிருது இத பார்த்து அந்த ரைட் லெஃப்ட்டும்

அப்படின்ற குஷியில பேஸ்புக்ல லைவ் போட்டு ஏண்டா ராயன் நீ என்ன பெரிய ரவுடியா நீ பண்ண எல்லா கொலைக்கான எவிடன்ஸ் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைவை கட் பண்ணி கார்ல ஏறி போனா பின்னாடியே ஒரு லாரி வந்து அந்த கார் மேல மோதிடுது கார்ல இருந்த அந்த டிரைவர் செத்து போயிட்டான் அந்த பொண்ணு மட்டும் தப்பிச்சிட்டா அவ இங்க இல்ல அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்த ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் ராயனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க அப்படியே கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காக ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் ஹீரோ நாம ஏன் இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ணனும் அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயின் உனக்கு தெரியாது என்னோட பெரியப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா அவரு ரவுடி ராயன் எங்க அப்பாவை கொலை பண்ணது கூட அவரு இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டாரு அதனால தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றோம் அப்படின்னு சொல்ல இந்த விஷயத்தை தெரிஞ்ச ராயன் நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு தான் வரான் போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அந்த லேடி இன்ஸ்பெக்டர் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு இவன் ஆனந்து கிடையாது இந்த பொண்ணு லவ் பண்றது ஆனந்தன்ற ஒரு பையனை தான் அந்த பையன் காணா போயிட்டான் இப்போ இருக்கா இல்லையா இவன் இவனோட பேரு ராஜா இவன் செத்து போன மாதிரி நடிச்சுட்டு ஆனந்த் ஒருத்தனை கடத்திட்டு இவன் ஆனந்த் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் கேட்டா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டதா சொல்றான் அதனால இவனை நாங்க இப்ப அரெஸ்ட் பண்றோம்னு அந்த லேடி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க இப்ப ஒரு பிளாஸ்பேக் ஹீரோ ராஜான்ற ஒருத்தன் உடம்புல இருக்கான் இல்லையா அவன் எப்படி இறந்து போனா அப்படின்றத காட்டுறாங்க இந்த ராஜாவோட வீட்டுக்கு ஒரு பெரிய பார்சல் வருது அந்த பார்சல அவனோட ஃப்ரெண்டு வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுட்டு போயிடுறான் அந்த பார்சல் இருந்து ஒருத்தன் வெளியில வந்து மஸ்கிட்டோ ஸ்ப்ரேயில பாய்சனை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டு

மட்டும் நேரா ஹீரோவை தேடி போலீஸ் ஸ்டேஷன் தான் வராங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அங்க இருந்த ரேடி போலீஸும் சரி அங்க இருந்த மத்த போலீஸும் சரி ஹீரோவை பயங்கரமா அடிக்கிறாங்க ஆனந்த எங்கடா கடத்தி வச்சிருக்கிற நீ ராஜா தானே அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் நான் ராஜா எல்லாம் கிடையாது நான் ஆனந்த தான் நான் ராஜாவோட உடம்புல இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவங்க என்னடா கதை சொல்ற அப்படின்னு திரும்ப திரும்ப பயங்கரமா அடிக்கிறாங்க இப்போ ரைட்டு லெப்டும் ஹீரோவை பார்த்து சீக்கிரமா இந்த உடம்ப விட்டு எழிலவா நாம உடனடியா காடை பார்த்தவனும் சொல்ல ஹீரோ என்னால வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே சென்டர் அந்த இடத்துக்கு வந்து ரைட்டையும் லெப்டையும் புடிச்சு எழுதிட்டு போயிடுறாரு இந்த லேடி இன்ஸ்பெக்டரும் பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க ராஜா எப்படி செத்தான்னு அந்த ஏரியாவில எல்லாம் விசாரிக்கிறாங்க அப்பதான் ஒரு சிசிடிவி புட்டேஜ்ல ராயனோட ஆளுதான் ராஜா வீட்டுக்கு போயிருக்கிறதா கண்டுபிடிச்சி ராயனுக்கு அந்த வீடியோ அனுப்புனா ராயன் அந்த ஆளை கூப்பிட்டு ஏன்டா இப்படி பண்ணுன அப்படின்னு கேக்குறாரு அதே சமயம் இந்த பக்கம் அந்த லேடி போலீஸும் ஒருத்தனை புடிச்சு பயங்கரமா அடிச்சு என்ன நடந்துச்சு உண்மையா சொல்றான்னு கேட்டா அதுக்கு அவன் ஒரு பிளாஷ் பேக் சொல்றான் அந்த பிளாஷ் பேக்ல இவன் ஆட்டோல போயிட்டு இருக்கப்ப ஒரு சின்ன பொண்ணு ஃபேஸ் கேம வச்சு விளையாண்டுகிட்டு இருந்தது அதுல பாய்ஸ கேர்ள்ஸா மாத்திர மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தது அப்போதான் எது ராஜா உட்கார்ந்து இருந்தான் அவனை அந்த கேமரா மூலயமா பாக்குறப்ப வெல்வெட் வெண்ணிலா மாதிரியே இருந்தான் அதனால அவனோட டிஎன்ஏ எடுத்து செக் பண்ணி பார்த்தோம் அப்பதான் தெரிஞ்சது வெல்வெட் வெண்ணிலா தான் ஒரு ஆம்பளையா மாறிட்டா அப்படின்னு இந்த வெல்வெட் வெண்ணிலா யாருன்னா ஆரம்பத்துல தப்பிச்சு போறப்ப டிரைவர் மட்டும் செத்து போயிட்டான் வெண்ணிலா தப்பிச்சிட்டா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாங்க இல்லையா அவதான் இவன் இவ ஒரு நடிகை அதனால ராயனுக்கு இந்த பொண்ணு மேல காதல் வந்துருது இவங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் வெளிநாடு போறதுக்கு பிளான் போட்டிருந்தாங்க இத கேட்ட இன்ஸ்பெக்டருக்கு பயங்கரமான ஷாக்கு ஏன் அப்படின்னா ராயன் ஃபோன் பண்ணி செத்துட்டாளா அப்படின்னு கேட்டப்ப அந்த பொண்ணு சாக மாட்டா தான் இருந்திருப்பா ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் ராயன் அவன் டிரைவர் மட்டும் செத்து போயிட்டா இந்த பொண்ணு தப்பிச்சு போயிட்டா எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இவங்க தான் அந்த பொண்ணையே தப்பிக்க வச்சிருப்பாங்க இப்போ ராயனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது அவன் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி நீங்க அவனை வெளியில விடுங்க நான் கேச வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்ல அந்த இடத்துக்கு வந்து அந்த ராயனோட ஆட்கள் ஹீரோவை கடத்தி கூட்டு போயிடுறானுங்க இந்த பக்கம் ரைட்டையும் லெப்டையும் சென்டர் வந்து தூக்கிட்டு போனார் இல்லையா அவரு அங்க கொடுத்த சாபத்தினால மனுஷங்களா மாறிட்டாங்க அவங்களோட கையில ஒரு பேக சென்டர் கொடுத்துட்டு இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது உங்களுக்கு இனிமே லாஸ்ட் சான்ஸ் தான் இந்த பேகுக்குள்ளார தேவைப்படுறப்ப கையை விடுங்க அது உங்களை காப்பாத்தும் இதுதான் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு இத நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா திரும்பவும் நீங்க ரைட் லெப்ட் ஏஞ்சலாவே மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த பைக்குள்ள கைய விட்டா நீங்க உடனடியா பாற காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு போட்டிருக்கு பாரு யாருன்னு அவங்கதான் ஹீரோயின் ஹீரோயின அந்த ராயன் கடத்தி வச்சிருக்கான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக போறாங்க அதே சமயம் ராயனோட ஆட்கள் ஹீரோவையும் கடத்திட்டு வந்திருப்பானுங்க இல்லையா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த காரும் அதே இடத்துக்கு வருது இப்போ ஹீரோயினும் மனுஷனா மாறின ரைட் லெப்ட் ஏஞ்சல்ஸும் அதே காரை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போறாங்க பின்னாடி ராயனோட கேங்கும் துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ அந்த காருக்குள்ள ஹீரோ ஹீரோயின் அப்புறம் ரைட் லெப்ட் அந்த ஏஞ்சல்ஸ் அவங்க மனுஷனா மாறிட்டாங்க இவங்க நாலு பேரும் தான் போயிட்டு இருக்காங்க இப்போ சென்டர் கிட்ட இருந்து அந்த பேக்ல ஒரு மெசேஜ் வருது அதுல என்னன்னா இதுல நிறைய கரப்பம்பூச்சி இருக்கு இதை எடுத்து கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஹீரோயின் மேல போடுங்க அப்படின்னு சொல்ல அத படிச்ச லெஃப்ட் ஏஞ்சலும் ஐயையோ கார் ஓட்டிக்கிட்டு இருக்கு நான் எப்படி போடுவேன் இதை போட்டா கார் கவுந்துருமே அப்படின்னு அத போட மாட்டேங்கிறாரு நேரா அந்த இடத்துக்கு வந்த சென்டர் ஏன்டா ஏன் பேச்சையும் நீ கேட்க மாட்டீங்களா இருங்க நானே போடுறேன்னு கரப்பான்பூச்சி அள்ளி ஹீரோயின் மூஞ்சில போட ஹீரோயின் பயத்துல காரை விட்டுடுறாங்க இப்போ காரு கண்ட்ரோல்ல மீறிடுச்சு பின்னாடி இருந்து ராயனும் அப்புறம் துப்பாக்கியால சுடுறான் அந்த புல்லட் நேரா வந்து ராஜாவோட அதான் ஹீரோவோட தலையிலேயே சுட்டுருது இப்போ ஹீரோ செத்துறாரு அதே சமயம் எதிர்த்தாப்புல வந்த இன்னொரு காரு மேல இவங்க போன கார் மோதிடுது அதுல யாரு வராங்கன்னா ஆரம்பத்துல ரெண்டு காமெடி ரவுடி ஹீரோட டெட் பாடியை கடத்தினானுங்க இல்லையா அவனுங்க தான் வந்திருக்கிறானுங்க அதே காருக்குள்ள ஹீரோவோட டெட் பாடி இருக்கு ஹீரோவோட டெட் பாடி எப்படி அந்த பாம்புல இருந்து தப்பிச்சுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெச்சர் ஹீரோவோட பாடி மேல விழுந்ததுனால ஹீரோவோட உடம்புக்கு எதுவுமே ஆயிருக்காது இப்ப அந்த டெட் பாடியை தான் டிஸ்போஸ் பண்றதுக்காக போறதுக்காக கார்ல போயிட்டு இருந்தானுங்க அதே சமயம் இந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு இப்போ ஹீரோவோட இறந்து போன உடம்பு கிடைச்சதுனால ராஜாவோட உடம்புல இருந்து வெளியில வந்த ஹீரோ அவரோட உடம்புக்கே திரும்ப போயிடுறாரு அப்படியே சண்டை நடக்குது ராயனுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு கட்டத்துல ஹீரோயின் அடி வாங்கி கீழே கிடக்குறப்ப அந்த பேக் இருக்கு இல்லையா சென்டரோட பேக் அதுக்குள்ளார இருந்து ஒரு பபுல் கிடைக்குது அந்த பபுல் எடுத்து ஹீரோ ஊத அந்த பபுலும் வெடிக்குது இதனால அந்த இடத்துல இருந்த ராயனும் அவங்களோட அடியாட்களும் இறந்து போயிடுறாங்க இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணு அப்படியே கட் பண்ணா இந்த மனித சாபத்துல இருந்து விடுபட்ட லெப்ட் ரைட்டும் அவங்களோட சென்டர் கூட நிலாவுல சுச்சு போயிட்டு இருக்காங்க அப்போ அந்த லெப்ட் சென்டர் எனக்கு ஒரு விஷயம் புரியல நிலாவில தான் கிராவிட்டியே இல்ல இல்ல அப்புறம் எப்படி நாம ஊத்துற தண்ணி எல்லாம் நேரா நிலாவில படுது அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த சென்டரும் ஏண்டா இந்த படத்தை முழுசா பார்த்ததுக்கு அப்புறமும் இதுல லாஜிக் இருக்கும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க இந்த படமும் முடியுது